சேனலில் சவுத் இந்தியன் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் வந்து 2 tablespoons ஆஃப் ஜீ அண்ட் 2 tablespoons ஆஃப் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சி எதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன்லி சாப் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வதங்கிட்டுருக்குமா. தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளமாக இருக்குது, அதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கேப்சிகம், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதுலாம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மஷ்ரூம் இருந்தது அப்படின்னா மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய் வந்து அந்த எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களோட டேஸ்ட் கேப் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அதாவது உங்களோட டேஸ்ட் கேப் நீங்கள் வந்து கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே உங்களோட டேஸ்ட் கேப் தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில, அப்புறம் புதினா, கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி, பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த குருமா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நான் திருப்பியே சொல்கிறேன், தேங்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு அதாவது நம்ம கரம் மசாலாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிறவங்களுக்கு கொதிக்க விட்டுடுங்க. அப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நான் எடுத்து வச்சுருந்த அந்த பால் விடுறேன் பாருங்கள் இப்போது, அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து இதில் காமிச்சிருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து காமிக்கலை, பால் இப்போ விடுறது வந்து நான் காமிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற அந்த தேங்காய் பேஸ்ட் என்னென்ன பண்ணணும். இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், நான் அதை எடுத்து போடுறேன். தேங்க்யூ.